ருத்ரன் தொடர்கிறது. சிவபிரான் அருளால் நாதரூபத்தை பெற்று விஷ்ணுமூர்த்தி பரதத்துவத்தை நன்றாக அறிந்து நாதரூபத்தையும் தரிசித்து மந்திரத்தின் சுப வழிகள் அடங்கிய உண்மையையும் அனுஷ்டிக்கும் உபாயங்களையும் அறிந்து கொண்டு நாதரூபமான பரம்பொருளை கும்பிட்டு மேலே பார்த்தார். ஓம் தத்வமசி என்று சொல்லப்பட்டது. ஓம்காரத்தை காரணமாகவும் ஐந்து கலைகளோடு கூடியதுமான மந்திரம் இது. இம்மந்திரம் சிவசம்பந்தமான மகாவாக்கியம். அது சுத்த ஸ்படிக நிறமானதும் மிக மேம்பட்டதும் சகல அபீஷ்டங்களையும் அழைக்கவல்லதாயும் ஞானஸ்வரூபமாயும் மந்திர ரூபமாயும் உள்ளது. இன்னும் 24 எழுத்துக்கள் கொண்டதும் காயத்ரி ரூபம் உடையதும் தருமார்த்த காம மோட்சங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 வித புருஷார்த்தங்களை கொடுப்பதாயும் மிருத்யுஞ்சயம் பஞ்சாட்சரம் சிந்தாமணி தட்சிணாமூர்த்தி மந்திரம் என்றும் சொல்லப்பட்ட இந்த 5 மந்திரங்களையும் அடைய பெற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த மந்திரங்களை ஜபித்தார். பிரம்மதேவர் சொல்கிறார், இப்படி சோஸ்திர ஜபம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணம் முன்னால் சிவபெருமான் காட்சியளித்து அவருக்கு சுவாச மார்க்கமாக அமையும்படி அநேக மந்திரங்களும் அனுஷ்டானங்களும் அடங்கிய வேதத்தை கொடுத்தார். சகல வித்தைகளுக்கும் நிலைக்களமாகவும் தலைமையாகவும் உள்ள சிவபெருமான் சொன்ன அந்த வேதத்தை மகாவிஷ்ணு பெற்றுக்கொண்டு அந்த வேதத்தையே எனக்கும் சுவாச மார்க்கமாக கொடுத்தார். உன்னதரான சிவபெருமானிடமிருந்து சிவதத்துவ ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அந்த சிவதத்துவ ஞானத்தையே எனக்கும் கொடுத்தார். இப்படி சிவபெருமான் அருளிய வேதத்தை சங்கோபங்கமாக அறிந்து கொண்டு பெருமானை நோக்கி சமஸ்த வித்தைகளுக்கும் ஆதி மூலமானவரே ஜோதிமயமான சுடருளியே, தேவரீர் எப்படி சந்தோஷமடைபவர்? எப்படி உம்மை நான் தியானிக்க வேண்டும்? அடியேன் செய்ய வேண்டிய தியானம் எது? சங்கரராகிய தங்களை மனிதன் எப்படி அடைவான்? பாபங்களையெல்லாம் பரிகசிக்கக்கூடிய இந்த சிவ தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே கருணை கடாட்சமூர்த்தியான சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, நம்மீது தணியாத விசுவாசம் கொண்ட விஷ்ணுவே, இப்போது உன் முன்னால் நான் எப்படி பிரத்யட்சமாக காட்சியளிக்கிறேனோ அப்படியே பிரத்யட்சமாக இருப்பதாக கருதி கொண்டு இந்த லிங்கத்தை பூஜித்து வந்தால் நாம் மன மகிழ்ச்சியுற்று சகல பலன்களையும் சகலமான மனோபிஷ்டங்களையும் தந்தருள்வோம். எவர் மனத்தில் எப்பொழுது பூஜித்தால் அந்த துக்கம் ஒழிந்து போகும்? பிரம்மன் சதா சிருஷ்டி தொழிலை செய்யவும் நீ ஜீவன்களை ரட்சித்து காக்கவும் சதா எம்மிடத்தில் மிகுந்த பக்தியும் கொண்டு பூஜை செய்வதால் எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதோ சகல பாபங்களும் நிவர்த்தியாகுமோ அப்படிப்பட்ட பூஜா விதையை போதிக்கிறேன் என்றார். அவரிடம் விஷ்ணு பகவான் மேலும் வேண்டலானார். சேத்தனா சேத்தனமாயும் லோகலூ ரூபமாயும் தேவதேவர்களுக்கும் பிரபுவாயும் ருக்வேத சாமவேத யஜுர்வேத சுரூபமாயும் சிருஷ்டி ஸ்திதி சங்கார கர்த்தாவாயும் சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்க வல்லவராயும் இருக்கும் பிரபுவே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஏகாட்சர ரூபமாகிய அதாவது ஓரெழுத்து விடுவாகியும் நாதராகியும் அகார ரூபமாயும் ஞான ரூபமாயும் அறிவு உருவாகியும் உகார ரூபமாயும் ஆதி தேவனாயும் வித்யாஸ்வரூபம் உடையவராயும் இருக்கும் உமக்கு நமஸ்காரம். 3வதனா மகாரூபமாயும் சிவமூர்த்தியாகவும் சிரேஷ்ட ரூபத்தை உடையவராகியும் நீர் உருவாகியும் நீர் வாழ் பிராணிகளை காப்பவராகியும் ஜலத்தில் நித்திரை செய்பவராகியும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம். சித்ரூபமாகவும் பிராணி ரூபமாகவும் ஸ்மிருதி ரூபமாயும் உள்ள உமக்கு நமஸ்காரம். ஞான ரூபமாயும் ஞானத்தினால் அடையத்தக்கவராயும் உயர்ந்த ரூபமான உமக்கு நமஸ்காரம். பொன்மயமான கைகளை உடையவரும் பொன்மயமான இந்திரியத்தை உடையவருமான உமக்கு வந்தனம். விரிசடை தரித்தவரும் யானைத்தோல் போர்த்தியோருமான உமக்கு வந்தனம். மங்களஸ்வரூபியாகவும் மங்களத்தை உண்டு பண்ணுபவராயும் பரமாகாய சரீரராயும் மகாபத்மம் முதலான நிதிகளுக்கெல்லாம் பதியாகவும் லிங்காரகமாயும் லிங்காகாரமாகியும் லிங்கஸ்வரூபத்தை உடையவராயும் இருக்கும் உமக்கு வந்தனம். தேஜோ ரூபியாகவும் தேஜஸ்சுகளுக்கு பதியாகவும் சகல ஸ்வரூபியாகவும் இருக்கும் உமக்கு வந்தனம். அனந்தரும் அனைத்திற்கும் உன்னதரும் நீரை உள்ளே உடையவரும் தவத்தில் அசக்தரும் பிரம்ம விஷ்ணுவான எங்களுக்கு சாமவேத கீர்த்தத்திலே பாடம் தரத்தக்கவராயும் பரபிரம்ம சுரூபமாயும் பரமாத்மாவாயும் ரிஷிஸ்வரூபியாகவும் சகலத்திலும் வியாபித்தராயும்
பிரபுவாயும் இருக்கிற உமக்கு வந்தனம். அனைத்து முடர்ந்த ஐயனே வந்தனம். இவ்வாறு விஷ்ணு பகவான் என்னுடன் சேர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டு நின்றார். மகா புண்ணிய உருவாகவும் உன்னதமாகவும் விளங்கும் இந்த துதியை எவன் படிக்கிறானோ கேட்கிறானோ, பிராமண சிரேஷ்டர்களை கேட்கச் சொல்கிறானோ செய்கிறானோ, அவன் மகா பாபியாக இருந்தாலும் பரம பதவியை அடைவான். நாராயணனாகிய விஷ்ணு பகவானால் செய்யப்பட்ட இச்சிவஸ்தோத்திரத்தை சொல்லி துதிப்பவனுக்கு வளர்பிறை சந்திரன் போல் மங்களம் வரும். திருமாலி இந்த சிவஸ்தோத்திரத்தை செய்த பிறகு சிவபெருமான் எங்களை பார்த்து சொன்னார், உன்னத தேவர்களே, நீங்கள் எமக்கு செய்த இந்த ஸ்தோத்திரத்தால் யாம் மனம் மகிழ்ந்தும் பயத்தை விட்டு சிவமூர்த்தியாகிய என்னை பிரார்த்தியுங்கள். உங்களை நாம் விரும்பியபடியே மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் உண்டாக்கியிருக்கிறோம். அதாவது நாமே உங்கள் மூவராக மாறியுள்ளோம். எமது விருப்பத்தைப் போலவே எமது உருவம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. உலகங்களுக்கு பிதாமக ஸ்வரூபியான பிரம்மன் எமது வலது பக்கத்திலும், விஷ்ணு எமது இடது பக்கத்திலும், விஸ்வாத்மனான ருத்ரன் என் இதயத்திலும், அப்படி மூன்று அவதாரமாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது எமக்கு அதிக அன்பு இருப்பதால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் அதை கொடுப்போம் என்று கூறி கருணை நிறைந்த கடாட்சகரான சிவபெருமான் எங்கள் இருவரையும் அவருடைய திருக்கரத்தால் தொட்டு ஸ்பரிசித்தார். இதனால் எங்கள் உள்ளங்களில் பொங்கிய ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பதென்றே இப்போதும் கூட தெரியவில்லை. மகாவிஷ்ணுவோ சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் ஆசையால் உந்தப்பட்டு, ஆண்டவரே, எங்களுடைய பக்தி உம்மிடம் நிலைத்திருக்க புரிவதோடு எங்களுக்குள் எழுந்த வாதத்தை அறிவீரானபடியால் அதையும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று கைகுவித்தார். சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கிணையின் நெடுமாலே நீரும் பிரம்மனும் எம்மிடம் எப்போதும் நீங்காத பக்தி தியானத்தில் மூழ்கி இருப்பீர்களாக. நீங்கள் பார்த்த சிவலிங்க மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் விதிமுறைப்படி செய்யும் பூஜையால் எம்மை நமஸ்கரித்து வரும்போது சுகத்தை அடைவீர்கள் என்றார். பிறகு அவர் என்னை பார்த்து, பிரம்மனே, நீ நம்முடைய ஆக்ஞையால் சிருஷ்டிகாரனாக இருந்து படைப்பு தொழிலை செய்துவாம். விஷ்ணுவே, நீ அசையும் பொருள் அசையா பொருள்களையும் மண்டத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் காத்தி ரட்சிப்பாயாக. நிஷ்கலமாகிய நாம் சிருஷ்டிஸ்திதி சங்காரம் என்றும் முத்தொழிலையும் நடத்த வேண்டி பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்றும் மூன்றாக பிரித்தோம்.